வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு தோட்டம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்மளோட மாடி தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள் நம்ம அறுவடை பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் நம்மளோட வீட்டு தேவைக்கு போதுமான அளவுக்கு இன்னைக்கு நம்ம காய்கறி எடுக்க போகிறோம். அது என்னென்ன காய்கறிகள்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ண போகிறது தக்காளி தான். என்னோட மாடி தோட்டத்தில் அங்கங்கே நிறைய தக்காளி செடி தான் வச்சுருப்பேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியெல்லாம் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் நான் செடி வச்சிருக்கிற தொட்டியை பற்றி கேட்டிருக்கீங்க, இதை எப்படி பண்ணிங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த தொட்டிலாம் நாங்கள் எப்படி பண்ணோம், அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரிப்பர்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எங்களோட இந்த மாடி தோட்டத்தில் தொட்டி ரெடி பண்ணதுலேருந்து ட்ரிப்பர் செட் பண்ண வரைக்குமே எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க. அதனால் இந்த தொட்டி பற்றி அவரே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே இதை பற்றி நான் ஒரு வீடியோவை போட பார்க்குறேன். நம்மளோட அவரை செடியிலையும் இப்போ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அடுத்த அறுவடை வீடியோவில் நம்ம இந்த அவரையும் போட்டுடலாம். இது பர்பிள் கலர் நூற்கள். இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கு. இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். நூற்கள் எப்படி வரும்னு தெரியாது. இதை முத முறை நான் நூற்குள்ள தோட்டத்தில் போட்டது. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏற்கனவே நிறைய போட்டிருந்த ஒரு தொட்டி ஃபுல்லாக அது எல்லாமே மழையில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு நூற்குள் செடி தான் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. என் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு நூற்குள் விதைச்சி இப்போ தான் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இது கீழே இருக்கிறத மட்டும் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இது வேண்டாம் நம்மளுக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு, பரவாயில்ல. ஆனால் ஷேப் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தண்டெல்லாம் உடச்சி எடுத்துட்டோம்னா இப்போ சென்ட்ரலில் இருக்குல்ல, அதுதான் நூற்குள். இந்த நூற்குள் கீரையெல்லாம் கூட நம்ம தூக்கி போட வேணாம். இது எல்லாமே நார்மலாக கீரை பொறிக்கிற மாதிரியே பொறிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு நூற்குள் அதையும் நம்ம எடுத்துடலாம். இது பச்சை கலர் நூற்குள். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னொரு 10 நாள் கழித்து இதை எடுக்கலாம். இந்த நூற்குள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நூற்குள் உருண்டையாக வராமல் கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கு, பரவாயில்ல. இந்த நூற்குள்ளாக ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக. அடுத்தது பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நம்மளோட தோட்டத்தில் அதிகமாக நான் தக்காளி செடியும் பச்சை மிளகாய் செடியும் தான் நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும் சமையலுக்கு. அதனால் அதிகமாக அதுதான் இருக்கும். மிளகாக்கெலாம் நான் தனியாக கடையில் எதுவும் விதைன்னு வாங்கி போடல. நம்ம வீட்டில் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம்ல காஞ்ச மிளகாய், அதோட விதை தான் நான் எடுத்து போட்டேன். அதுலேருந்து வந்தது தான் இந்த மிளகாய் எல்லாமே. இந்த தொட்டியில் இருக்கிற மிளகாய் செடி எல்லாமே நான் நாற்றா வாங்கி நட்டது தான். இது எல்லாமே நல்லா காய்ச்சி முடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மிளகாய் செடி இருக்கும், அப்புறம் எடுத்துருவேன். கத்திரிக்காவும் நம்மளோட தோட்டத்தில் நிறைய இருக்கும், எப்பவுமே கத்திரிக்காய் இருந்துகிட்டே இருக்கும்.
கத்திரிக்காவும் நம்ம சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சாம்பாருக்கு, குழம்புக்கு, பொரியலுக்குன்னு நிறைய விஷயத்துக்கு கத்திரிக்காவை நம்ம யூஸ் பண்ணி செய்வோம். அதனால் என் தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியும் நான் அங்கங்கே நிறைய வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் முள்ளுலாம் இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் முள் இருக்கிற கத்திரிக்காவை நான் பார்க்குறேன். கடைசியாக முள்ளங்கி. முள்ளங்கி இப்போ நம்ம அறுவடை பண்ணிடலாம். கடைசியாக போட்ட அறுவடை வீடியோவில் முள்ளங்கி நான் எடுத்திருப்பேன். அதில் வந்து சின்னதாக இருந்த முள்ளங்கியில் மட்டும் விட்டு வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பெருசாக வந்திருக்கு முள்ளங்கி. ஒரு ரெண்டு மூணு செடியில் முள்ளங்கி சரியாக வரல. இப்போ அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இனிமே வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வந்திருக்கு. இதில் மற்ற முள்ளங்கிலாம் நல்லா பெருசாக வந்திருக்கு, இப்போ இதிலலாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. எவ்வளோ குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த முள்ளங்கியும் சின்னதாக தான் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா இப்போ இதில் வேற ஏதாச்சும் நம்ம விதைச்சி விடலாம். அதனால நான் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஒரு சின்ன தொட்டியில் பிரண்டை செடி நட்டு வச்சுருந்தேன். நான் துவையலுக்காக இப்போ அதையும் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளோ காய்கறிகள் கிடைச்சிருக்கு. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த காய்கறி செடியிலிருந்து காய்கறி கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோதான் காய்கறிகள் நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்கினாலும் நம்ம விதைச்ச காய்கறிகளை நம்மளே சமைச்சு சாப்பிடும் போது அதோட சந்தோஷமே தனி தான். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.